ஹலோ வியூவர்ஸ், ஸோ எல்லோரும் குட் மார்னிங். ஸோ எனக்கு ரவுண்ட் 3 கவுன்சிலிங்க்கு நம்ம டீம் நேரில் விசிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு நான் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான விஷயம் இன்னொரு அப்டேட் என்னென்னா, வந்து நிறைய பேர் போனோஃபைட்ஸ் சர்டிஃபிகேட் வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நம்ம வந்து ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருந்தால் உங்களுக்கு போனோஃபைட் சர்டிஃபிகேட்ஸ் வந்து கண்டிப்பாக வேணும்னு சொல்லியிருந்து அந்த நோட்டிஃபிகேஷனில் போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ போனோஃபைட் சர்டிஃபிகேட் என்ன பண்ணுறது அப்படின்ற க்வெஷ்சன்ஸ் வந்து நிறையா பேர் கேட்குறாங்க. நேற்று சாயந்தரம் தான் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க, நாங்கள் எப்படி வாங்குறது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நம்மளுக்கு வந்து கேட்டதுனால இப்போ நம்ம நேர்லேயே வந்து அதற்கான என்கொயரி பண்ணியாச்சு. ஸோ அந்த கன்சர்ன் டீம்கிட்ட நம்ம கேட்டதுக்கு வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வந்து ஃபீஸ் ரிசிப்ட், நீங்கள் ஃபுல் ஃபீஸ் பே பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த ரிசிப்ட் இல்லைனா வந்து உங்களுடைய அக்னாலஜ்மெண்ட் ஃப்ரம் காலேஜ், நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கிற அந்த அட்மிஷன் லெட்டர், அதை காமிச்சாலும் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ போனோஃபைட் சர்டிஃபிகேட் இருக்கணும்னு அவசியம் இல்லை, இருந்தால் நல்லது. இன்றைக்கி வாங்க முடியாதவங்க அந்த ரிசிப்டையும் உங்களோட அட்மிஷன் லெட்டரையும் காமிச்சு நீங்கள் கவுன்சிலிங் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம வந்து டீம் அரைவ் பண்ணியாச்சு. ஸோ ஜஸ்ட் ஸ்னாப் ஆஃப் தட்டு. ஸோ இதான் வந்து இப்போ இருக்கிற லைவ் 10:45 கவுன்சிலிங் பொசிஷன், வேகன்சி பொசிஷன். ஸோ டென்டலில் வந்து 11 சீட்ஸ் இருக்குது. தமிழ்நாடு டென்டல் காலேஜில் மட்டும் ஒரே ஒரு சீட் எஸ்சிக்காண்டி இருக்குது, மற்ற 11 சீட் வந்து எல்லா கம்யூனிட்டிஸ்க்கும் ஓப்பனில் இருக்குது. தென் வந்து ராகர்ஸு ப்ரைவேட்டில் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸோ இப்போ வந்து என்னென்னா எல்லா எலிஜிபிலிட்டி கேண்டிடேட்ஸும் போட்டிருக்கிறாங்க. ஸோ இது வந்து கம்யூனிட்டி வைஸ் எப்போ ஸ்ப்ளிட்டப் போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து ஒன்ஸ் ஓசி சீட்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா கம்யூனிட்டி வைஸ் வந்து ஸ்ப்ளிட் போடுவாங்க. ஸோ ஓசி சீட்ஸ் எப்போ ஃபினிஷ் ஆகுதோ அப்போ கம்யூனிட்டி வைஸ் வந்து ஸ்ப்ளிட்டப் வருங்கிறது நம்ம கவுன்சிலிங் கமிட்டி வந்து ஆல்ரெடி இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவரையிலும் போனவங்க வந்து ஜஸ்ட் எல்லாமே வந்து இன்னும் யாரும் புதுசாக சீட் எடுக்கல, எல்லாமே சீட் ரிட்டைன் பண்ணிட்டு தான் போகிறாங்க. ஒரு சின்ன எல்லோரும் கன்ஃபியூஸ் ஆச்சு என்னன்னா, வந்து 2 மணிக்கு வந்து எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் இருக்குது, காலையில் ஃபஸ்ட்டு பிடிஎஸ் கவுன்சிலிங். ஸோ அதில் கன்ஃபியூஸ் ஆகிட்டு நிறைய பேர் வந்து எம்பிபிஎஸ் வரவங்க பிடிஎஸ் கவுன்சிலிங்கும் போயிட்டாங்க. ஸோ 2 மணிக்கு எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் ஃபார் கவர்மெண்ட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா அண்ட் ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டாக்கு 2 மணிக்கு கவுன்சிலிங்கு. இப்போ வந்து பிடிஎஸ் கவுன்சிலிங் போயிட்டுருக்குது. 12 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்களுக்கான பிடிஎஸ் கவுன்சிலிங் இன் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அந்த கவுன்சிலிங் இருக்குது. ஸோ வந்து நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம், அந்த பெர்மிஷன்ஸ் தான் இருக்கிறோம். ஸோ ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் வேணால் எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.